மக்களுக்கும் அரசுக்குமான பாலம் நியூஸ் ஜே முதலமைச்சர் பேச்சு. தமிழக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பாலமாக நியூஸ் ஜே இருக்கும் என முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் இலச்சினை இணையதளம் மற்றும் செயலி துறக்க விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதாவது, புரட்சி தலைவி ஜெயலலிதா அரசு செயல்படுத்தும் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் பாலமாக நியூஸ் ஜே இருக்கும் என தெரிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு தொலைக்காட்சிகள் இருந்தாலும் அரசின் திட்டங்களை முழுமையாக மக்களிடம் சென்று சேர்ப்பதில்லை. எல்லா கட்சிகளும் டிவி உள்ளது. புரட்சி தலைவி ஒரு சேனல் உருவாக்கி அந்த டிவி யாரிடம் செல்லக்கூடாது என்று நினைத்தாரோ அவரிடமே சென்று விட்டது. அதற்கு மாற்றத்தாகத்தான் நியூஸ் ஜே தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டு நடப்புகள், அரசின் நலத்திட்டங்களை உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்தும் அஇஅதிமுகவுக்கு ஒரு சேனல் இல்லை என்ற குறையை நியூஸ் ஜே தொலைக்காட்சி போக்கும். புரட்சி தலைவி ஆசியோடு அரசு செயல்படுத்தும் நல்ல பல திட்டங்களில் கட்சி நிகழ்வுகளும் பொதுக்கூட்டங்களும் நியூஸ் ஜே மூலம் வெளிவர இருக்கிறது. பல தொலைக்காட்சிகள் இருந்தாலும் அரசின் நல திட்டங்கள் ஒரு முறை தான் காண்பிக்கிறார்கள். எதிர்கட்சிகள் ஒரு குறை சொன்னால் அதை பல முறை காண்பிக்கிறார்கள். கஷ்டப்பட்டு செயல்படுத்தும் திட்டங்களை முழுமையாக காண்பிக்காத நியூஸ் ஜே உதவும். விறுவிறுப்பான செய்தி வேண்டும் என்கின்றார்கள். அரசு எப்படி விறுவிறுப்பான செய்தியை கொடுக்கும்? புரட்சி தலைவி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழக அரசு பல சாதனைகளை செய்து வருகிறது. வேளாண் துறை, மருத்துவத்துறை, உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை, மின்சாரத்துறை, போக்குவரத்துறை ஆகியவை பல தேசிய விருதுகளை பெற்றுள்ள காவிரி நதிநீர் பிரச்சினை தீர்வு காணப்பட்டுள்ளது. சாதனைகளின் மூலம் கிடைத்த விருதுகள் பற்றிய செய்திகளை குறுகிய அளவில் காட்டுகின்றார்கள். எனவே சாதனைகளை அடிக்கடி ஒளிபரப்பி மக்கள் மனதில் பதிய செய்ய நியூஸ் ஜே உறுதுணையாக இருக்கும். இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என்பதை மற்ற தொலைக்காட்சிகளுக்கு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். நியூஸ் ஜே வெற்றி பெற வாழ்த்துக்கள். இவ்வாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ஏராளமான அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். ட்ரிபியூன் டாப் நியூஸ்க்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான். இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்.